ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம ரவா கேசரி செய்ய போகிறோம். அதுக்கான தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். ரவை, நெய், நான் வந்து ஃபுட் கலர் க்ரீன் கலர் எடுத்திருக்கேன். அப்புறமேட்டுக்கு ஏலக்காய், எண்ணெய், முந்திரி, திராட்சை, அப்புறமேட்டுக்கு சர்க்கரை. ஃபஸ்ட்டே ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். முதல்ல ஸ்டவ் பற்ற வச்ச உடனே கடாயை வச்சுக்கலாம். கடாய் சூடாகட்டும். கடாய் சூடானோடனே நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். இந்தளவுக்கு விட்டால் போதும் எண்ணெய். எண்ணெய் காஞ்ச உடனே இதுலேயே முந்திரி திராட்சை போட்டு வறுத்துக்கலாம். இந்தளவுக்கு காஞ்சோடனே நம்ம முந்திரி சேர்த்துக்கலாம். இதில் முந்திரி லைட்டாக கோல்டன் கலரில் வரட்டும். அளவுக்கு கோல்டன் கலர் வந்த உடனே கூட திராட்சையும் சேர்த்துக்கலாம். அதை கூட நல்லா வறுத்துக்கல. இந்த அளவுக்கு வறுபட்டோடனே நம்ம முந்திரி திராட்சை எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு பிறகு இந்த எண்ணெயிலே நம்ம ரவையை சேர்த்து வறுத்துக்கலாம். அதுலேயே நோ ஃப்ளேமில் வச்சு பாருங்க, அப்படியே கரெக்டாக இருக்கும். இந்த அளவுக்கு ரவை நல்லா வறுத்துங்க. இந்த அளவுக்கு வறுத்துட்டு பிறகு நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். முந்திரி திராட்சையை வறுத்து தச்சு, அப்புறமாட்டுக்கு ரவையை வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ வந்து நம்ம கடாயில் தண்ணி ஊற்ற போகிறோம். இப்போ இதில் வறுத்து எடுத்துட்டு அந்த கடாயிலே கழுவுனா அதிலேயே நம்ம தண்ணி ஊற்றி இப்போ கொதிக்க வைக்க போகிறோம். இந்த கப்பில் 3 கப் தண்ணி ஊற்றுங்க, அப்போ தான் கரெக்டாக வரும். இப்போவே நான் 3 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். இது கூடவே ஃபுட் கலரையும் சேர்த்துக்கலாம். நான் க்ரீன் கலர் தான் எடுத்திருக்கேன். அந்த ஃபுட் கலரையும் நம்ம சேர்த்துக்கலாம். இதிலேயே சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. க்ரீன் கலரில் வரும். இது கூடவே ஏலக்காவும் சேர்த்துக்கலாம். நான் 4 ஏலக்காய் எடுத்திருக்கேன். இது போட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி ஃபுட் கலரெல்லாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஏலக்காயெல்லாம் போட்டுட்டு நல்லா ஒரு பத்து நிமிஷம் கூட வேணால் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. 5 நிமிஷம் நல்லா சூடாகி நல்லா கொதிக்கிறப்போ நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். அது கூடவே இந்த மாதிரி கொதிக்கிறப்போ கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துங்க. அதுக்கப்புறமாட்டுக்கு ரவை எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அந்த கப்பிலே நம்ம 1.5 கப்பு வந்து சர்க்கரை சேர்த்துக்க போகிறோம். இப்போ இதிலே சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். சர்க்கரையை சேர்த்துட்டு 1 நிமிஷம் இதை கிண்டி விடுங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அடியில் போயிட்டு நின்றுடும் சர்க்கரையெல்லாம். அதனால தான் கிண்டி விட சொல்கிறேன். இந்த மாதிரி கொதிக்கிறப்போ நம்ம ரவையை சேர்த்துக்கலாம். இதுலையே ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் கரெக்டாக வரையில் நல்லா கட்டி கட்டியே ஆகிடும். நான் கொஞ்சம் கொஞ்சமாக பாதி பாதியாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரவையை சேர்த்துட்டு ஃபுல்லாகியும் நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணே இருங்க. திக்னஸ்ஸாக வரும். நல்லா கிண்டி விடுங்க. நல்லா இந்த மாதிரி திக்னஸ்ஸாக வர்றப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க முந்தி திராட்சை சேர்த்துக்கலாம். இதுலேயே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம லாஸ்ட்டாக நெய் சேர்த்துக்கலாம். நல்லா நெய் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா நெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டு பேருக்கு இந்த மாதிரி கடாயில் லைட்டாக ஒட்டாமல் வரணுங்க. திருப்பினா ஒட்டக்கூடாது. இதில் ஒட்டாமல் வந்தால் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.
ரவா கேசரி ரெடி ஆயிடுச்சு, நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பாய்.